திருச்சி தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து ஒவ்வொரு ஒன்றியமாக, நகரமாக, பகுதிகளாக, பேரூராக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை நடத்தி இன்றைக்கு நிறைவு பொதுக்கூட்டமாக திருவள்ளூர் வடக்கு ஒன்றியம் கூத்தம்பாறு பேரூரை சார்ந்திருக்கின்ற இவருடைய ஏற்பாட்டின்படி மிக எழுச்சியான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத் தலைவர், திருவரம்பூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கே எஸ் என் கருணாநிதி அவர்களே, வரவிருந்தே நடிகிருக்கின்ற அண்ணன் செல்வராஜ் அவர்களே, பாலச்சந்திரன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, தங்கவேல் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, மகாதேவன் அவர்களே, இங்கே சிறப்பாக ஒரு உரையை நிகழ்த்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே என் சேகரன் அவர்களே, வரவேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, அண்ணன் வண்ணை அரங்கநாதன் அவர்களே, சகோதரர் செந்தில் அவர்களே, மண்டலத்தினுடைய தலைவரும் பகுதி கழகத்துடைய செயலாளரும் அண்ணன் மதிவாணன் அவர்களே, அண்ணன் நீலமேகன் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் மாரியப்பன் அவர்களே, நகரமன்றத்தினுடைய தலைவரும் நகரக் கழகத்தினுடைய செயலாளரும் அண்ணன் காயான் அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி சத்யா கோவிந்தராஜ் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களே, ஒன்றிய பகுதி நகர பேரூர் கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய பெருந்தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட அணிகளுடைய நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள், தெற்கு ஒன்றியம், பொன்மலை பகுதி, துவாக்குடி நகரம், கூத்தைப்பார் பேரூர் கழகம், காட்டூர் பகுதி என்று இந்த பகுதி கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதேபோன்று திருவள்ளூர் வடக்கு இந்திய கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து கிளை கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற திரு ரமேஷ், செல்லதுரை ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு அனைவரையும் இன்றைக்கு தன்னுடைய இசையால் மகிழ்வித்து சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் கென்னடி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே இருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளாக அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி நன்றிகளும். திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டங்களில் இன்றைக்கு நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் தட்டமும் வேறு எங்கு கூட்டத்துக்கு தேதி கொடுத்திருந்தாலும் கூப்பிடுவது அன்பு மகேஷ் பொய்யாமல் என்று இல்லாமல் கூப்பிடுவது திருச்சி மாவட்டம் என்கின்ற வகையில் தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியிலே தவறாமல் கலந்து கொண்டிருக்கின்ற எனது பாசத்திற்குரிய அண்ணன் அரை உயோனி அவர்களே, அவருடன் வருகை தந்திருக்கின்ற துணையாளர்கள் உள்ளிட்ட இந்த பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் உரையினுடைய நன்றிகளந்த வணக்கங்கள். இதுபோன்ற கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் ஆங்காங்கு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உரையாற்றுவதை வழக்கமாக வைத்திருக்கேன் என்று சொன்னாலும் என்னுடைய சொந்த ஊராக இருக்கின்ற திருச்சி மாவட்டம், என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற திருவள்ளூர் பகுதியிலே உரையாற்றுவது என்பது மனதிற்கும் இதயத்திற்கும் அது எந்த அளவுக்கு இதத்தை தரும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் அனைவருமே. 2016 ஒரு வேட்பாளராக உங்களிடம் நான் வந்தபொழுது என்னை அறிமுகப்படுத்தி உங்களிடம் அனுப்பி வைத்தவர் அன்றைக்கு இருந்து நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். உங்களிடம் அனுப்பி வைத்தார் என்று சொன்னதும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்த்தது யார் என்று சொன்னால் உங்களுடைய ஒன்றிய கழக, நகரக் கழக, பேரூர் கழகத்தை சார்ந்திருக்கின்ற செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், இவர்களுடைய உடல் பரப்புகள் இங்கெல்லாம் எத்தனையோ பேர் நாங்கள் வரும்போது கை கொடுக்குறாங்க, மகிழ்ச்சியோடு நீ கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கும் அவர்களுடைய அந்த கசங்கிய வேட்டி, அழுக்கேறிய அந்த சட்டைகள், தேய்ந்த அந்த செருப்புகளும் பார்க்கும் பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்களிடம் சொல்வது ஒன்றே ஒன்று தான், பார்த்தாயா அவர்களை இந்த கசங்கிய வேட்டு எத்தனை டீ கடை உட்காந்து நமக்காக போராடி இருக்கு, எத்தனை நமக்காக எத்தனை பேசியிருக்கும், இந்த தேய்ந்த செருப்பு, இந்த காலங்கள் எத்தனை முறை நமக்காக ஓட்டு கேட்டு ஒவ்வொரு தெருத்திற்காக அடைந்திருக்கும், இவருக்கு நாம் நன்றியோடு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆக அவருடைய அந்த உத்தரவை ஏற்று இன்றைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமும் நாங்கள் செல்லும் பொழுதுதான் இந்த இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை படிப்படியாக பூர்த்தி வைக்கின்ற அந்த பணியிலும் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த ஆட்சியை நம்ம பொதுவாக பேசும்போது எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், இந்த ஆட்சியும் உங்களோட ஆட்சி தான்,
ஏன்னா வெற்றி பெற்று கோட்டைக்கு போகும்போது நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் முதல் முதல்ல கையெழுத்து எந்த கையெழுத்து போறது சுத்தியும் நாங்கள் பார்க்கிறோம், வேடிக்கை பார்க்கிறோம். முதல கையெழுத்தை பேருந்து நீங்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது முதல கையெழுத்தை அவர் போட்டார். ஆனால் எந்த அளவுக்கு உங்கள் மீது அவர் அந்த அன்பை அவர் பொழுது கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதேபோல் இங்கே வரும்போது நான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது யாரும் என்னை எம்எல்ஏன்னு கூப்பிட்டதில்லை. இப்போ அமைச்சராக இருக்கும்போது யாரும் மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றது, நம்ம தம்பி வந்துட்டு போச்சு, நம்ம மகேஷ் வந்துச்சு, நம்ம அண்ணன் வந்துச்சு, நம்ம வீட்டுக்குள்ளார் வந்துச்சு. இதுதான் நான் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்தாக பார்க்கின்றேன். ஆக அந்த சொத்தை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பேசும்போது தான் ஒன்றையும் தான் சொல்லுவார். எப்படி முத்தமிழ் கலைஞர் சொன்னார், நான் என்று சொன்னால் உறவுகள் ஒட்டாது, நான் என்று சொன்னால்தான் உறவுகள் ஒட்டும் என்று எப்படி சொன்னாரோ அதே வழியில் நீங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதை சொல்லாமல் சொல்கிறார். இது எனது ஆட்சி இல்லை, எனது ஆட்சி தான் உதவி ஒட்டாது, இது நமது ஆட்சி என்று சொல்ல நமது ஆட்சின்னு சொல்லிட்டாலும் உதவி கூட ஒட்டும் அப்படிங்கிறார். அது நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அரையனுடைய வாழ்க்கை தரத்தை காப்பது என்னுடைய வேலை என்று இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருப்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் கொண்டு வருகின்ற திட்டம் அது எந்த திட்டமாக இருந்தாலும் இனி மக்களாகிய நீங்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தொடர்ந்து அவருக்கான நல்ல ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இங்கே கூட்டம் ஆரம்பிக்கிறது நம்ம குறுகி பேசிட்டே இருந்தாப்புல ஒவ்வொரு திட்டமாக கடகடகடகடன்னு சொல்லிட்டு நான் அமைச்சருக்கு நான் வழி விடுறேன் கூட போனாப்புல உள்ள பேர் எனக்கு பெருமையா இருந்துச்சு. 2016 என்னை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு 90 கிலோ காலத்தில் ஏறினாப்பான நைட்டு வரைக்கும் அன்புமகேஷ் பொய்யானுக்கு ஓட்டு போடுங்க, அன்புமகேஷ் பொய்யானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன குரல் நம்ம குருவியோட குரல். 2016 எனக்காக வாக்கு சேகரித்து ஒவ்வொரு தெருத்திலும் வந்தார். அதே மாதிரி 2021 வந்தார். அவருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இந்த மாதிரி குருவி போன்ற தொண்டர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய இயக்கத்திற்கு. ஒவ்வொரு பேரையும் சொன்னோம் என்று சொன்னால் இந்த நாளே போயிடும். அதை அடுத்ததாக நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து இங்கு வருகை தந்திருக்கின்றார் நம்முடைய திண்டுக்கல் ஐ லியோனி அண்ணன். என்னுடைய துறையை சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு பாடநூல் குழுவுடைய தலைவர் திசைதோறும் திராவிடங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முதலமைச்சர்கிட்ட சொல்லி இங்கே அதை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன். அவருடைய உரையை நீங்களும் கேட்டு மகிழ்வோடு இருங்கள். நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கான அரசாங்கமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அரசாங்கம் இருக்கும். உங்களுக்கு உதவுகின்ற ஒரு சேவகனாக ஒரு வேலைக்காரனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யான் என்றும் இருப்பான் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.